வணக்கம், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது ஆகஸ்ட் 2 அண்ட் 3 கான கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறீங்களா? ஸோ 2 நாள் கான கரண்ட் அஃபேர். ஸோ உள்ள பையன், ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் பாருங்கள். சென்னை அருகே பரந்தூரில் இரண்டாவது விமான நிலையம், ஓகேங்களா? ஸோ சென்னை பக்கத்தில் செகண்ட் ஏர்போர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி தான் சென்னை இருக்குது. ஸோ இன்னொரு ஏர்போர்ட் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், ஓகேங்களா? ஸோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட பரந்தூரில் வந்து அமைக்க போகிறத வந்து பிளேஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4971 ஏக்கரில் 20,000 கோடி செலவு வந்து இந்த ஏர்போர்ட் அமைப்பது, ஓகேங்களா? ஸோ இந்த ஏர்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து அமைக்கலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சார்பாக எந்த ஒரு நிறுவனம் வந்து அந்த பிளேஸை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா டிட்கோ, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்க கட்டலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்க, சென்னை இரண்டாவது ஏர்போர்ட் வந்து எங்கே அமைது அப்படின்னா பரந்து, ஓகேங்களா? ஸோ காஞ்சிபுரம் மாவட்டம் 4971 ஏக்கர் இருக்குங்களா? ஸோ 20,000 கோடி செலவில். ஸோ அடுத்து ரெண்டாவது கரண்ட் அஃபேர், ஓகேங்களா? ஸோ மாயூரம் வேதநாயகம் பிள்ளைக்கு மணிமண்டபம், ஓகேங்களா? ஸோ தமிழறிஞர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மணிமண்டபம் கட்ட போறாங்க. ஸோ எங்கே அப்படின்னா மயிலாடுதுறை, ஓகேங்களா? ஸோ தமிழுடைய முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம், ஸோ இந்த ரிட்டர்ன் பண்ணது இவர் தான் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை 1876, ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ எங்கே மணிமண்டபம் தெரிஞ்சுக்க, மயிலாடுதுறை, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் புத்தொழில் புத்தாக்க கொள்கை, ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணி போகிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா தமிழகத்தில் புதிய தொழில்களையும் தொழில் முனைவர்களையும் உருவாக்குவதற்காக தான் வந்து இந்த திட்டம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது. திராவிடர் மாடல் ஆட்சி அந்த கீழே வந்து இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், 48வது ஜிஎஸ்டி கவுன்சில், ஓகேங்களா? ஸோ 48வது கூட்டம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில் நடக்க போகுது, ஆகஸ்ட் 3rd அண்ட் 4th வீக்கில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்களா. ஸோ இது நடந்ததுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு பார்த்துக்கலாம். 48வது கூட்டம் எங்கே நடக்க போகுது அப்படின்னா மதுரை, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியா மாலத்தீவிடையே ஒரு 6 ஒப்பந்தங்கள் வந்து சைன் ஆகிருக்கு. ஸோ மாலத்தீவோட அதிபரான இப்ராஹிம் முகமது சோலி, ஓகேங்களா? ஸோ அரசுமுறை பயணம் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில வந்து ஒரு 6 ஒப்பந்தம் வந்து சைன் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த ஒப்பந்தம் தேவையில்லை. ஸோ கிரேட்டர் மாலி திட்டம் இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், ஓகேங்களா? ஸோ என்ன கிரேட்டர் மாலி திட்டம் அப்படின்னா, ஸோ இந்தியாவோட நிதி உதவியோட மாலத்தீவில் கட்டிருக்கூட ஒரு பாலம், ஓகேங்களா? ஸோ அந்த பாலத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடியும், ஸோ மாலத்தீவோட அதிபரான இப்ராஹிம் முகமது சோலி ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பாலத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாலத்தீவோட தலைநகரான மாலி பிளஸ் வந்து அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மத்தியத்தையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேட்டர் மாலி திட்டத்தில் கட்டியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னா 6.74 கிலோமீட்டர், ஓகேங்களா? ஸோ கிரேட்டர் மாலி திட்டம் எந்த கண்ட்ரின்னு தெரிஞ்சுக்க, இந்தியாவோடைய நிதியுதவி ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஒரு எக்ஸசைஸ், ஓகேங்களா? எக்ஸசைஸ் VNIBAX, ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு ராணுவ பயிற்சி, ஓகேங்களா? ராணுவ பயிற்சி. ஸோ எங்கே நடந்திருக்குது அப்படின்னா ஹரியானா நடக்குது, ஓகேங்களா? ஸோ 2020 நடக்குது, இது வந்து 3rd, ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ ராணுவ பயிற்சின்னு பார்க்கக்குள்ள எந்த கண்ட்ரிக்கு இடையில எந்த இடத்துல நடந்துன்னு தெரியுங்க, இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில, ஓகேங்களா? ஹரியானாவில் இது 3rd, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மேற்கு வங்கம், ஓகேங்களா? மேற்கு வங்கத்தில் புதிதாக ஒரு 7 மாவட்டங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மம்தா பானர்ஜி, ஓகேங்களா? அந்த மாநிலத்துடைய சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சேர்ந்து இந்த 7 மாவட்டத்தோடு சேர்ந்து அந்த ஸ்டேட்டில் வந்து இருக்கக்கூடிய, ஸோ ஆல்ரெடி வந்து 23 இருந்திருக்கும், இதோட சேர்ந்து டோட்டல் எத்தனை மாவட்டம் அப்படின்னா 30 மாவட்டம், ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஸ்டேட் வந்து ஒரு 7 மாவட்டத்தை உருவாக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கங்க, வெஸ்ட் பெங்கால், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஹர்கர் தங்கா, ஓகேங்களா? ஸோ நம்ம 75வது இண்டிபெண்டன்ஸ், ஓகேங்களா? 75வது சுதந்திரத்தை வந்து கொண்டாடிட்டு வரோம். ஸோ அதனுடைய ஒரு பிரச்சாரமாக தான் ஹர்கர் தங்கா இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஹர்கர் தங்கா அப்படிங்கிறது இந்த இண்டிபெண்டன்ஸ் அதாவது ஆகஸ்ட் 15 அப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி ஆகஸ்ட் 13 ஆகஸ்ட் 15 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கொடியேற்றின ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அவங்க கொடியேற்றணும் அப்படிங்கிறது தான் ஹர்கர் தங்கா. அதன் மூலமா நிறைய வந்து இண்டிபெண்டன்ஸில் வந்து முக்கியமான அந்த விஷயங்கள்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுங்க ஹர்கர் தங்கா அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நாள், ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா தேசிய கொடி நம்ம இந்தியன் ஃபிளாக் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை வடிவமைச்ச பிங்காளி வெங்கையா அவருடைய பிறந்தநாள், ஓகேங்களா? ஸோ அவருடைய பிறந்தநாளுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு போஸ்டர் ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அஞ்சல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 2 ஸோ பிங்காளி வெங்கையான்னு பார்க்கக்குள்ள நம்ம இந்திய தேசிய கொடி வடிவமைச்சது அவர் தான். ஸோ இந்திய தேசிய கொடி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள July 22, 1947, ஓகேங்களா? ஸோ July 22, 1947 அரசு நம்ம நிர்ணயசபையில் வந்து இதுதான் வந்து இந்தியாவுக்காக ஒரு தேசிய கொடின்னு சொல்லிட்டு அமலாக்கம் செஞ்சது July 22, 1947, ஓகேங்களா? ஸோ இந்த தேசிய கொடி எங்கே வடிவமைச்சாங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் கூடியத்தில் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ ப்ரெசண்டாக எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சென்னையில் கூடி செஞ்சாஜி போர்ட்டில், அதாவது ஃபஸ்ட்டு 1947 ஏற்றின அந்த கொடி வந்து இப்போ செஞ்சாஜி போர்ட்டில் இருக்குது, இந்த விஷயங்களை பார்த்துங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம்
ஸோ டேஸ்ன்னு பார்க்கக்குள்ள ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி வந்து முஸ்லீம் பெண்கள் உரிமைகள் தினம் ஓகேங்களா. ஸோ இந்த முத்தலாக்னு சொல்லக்கூடிய இந்த திருமண விவாகரத்து சட்டத்தை வந்து முத்தலாக்னு சொல்லிட்டு முஸ்லீம் ஆண்களோ 3 டைம் சொல்லிட்டாங்கன்னா வந்து அந்த திருமண உறவு வந்து முடிஞ்சதாக சொல்லுவாங்க முஸ்லீம் சட்டத்தின்படி. ஸோ அது வந்து முத்தலாக் தடை சட்டம்னு கொண்டு அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ 2019 ஆகஸ்ட் 1 அது நிறைவேறி இருக்கும். ஸோ அந்த டே என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா முஸ்லீம் பெண்கள் உரிமைகள் தினம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த டே வந்து ஆகஸ்ட் 1 அப்போ. ஸோ அது மட்டும் இல்லாமல் உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் அது வந்து ஆகஸ்ட் 1 2 நாள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 1 ஓகேங்களா, ஆகஸ்ட் 1 என்னன்னு பார்த்தோம் உலக தாய்பால் வாரம்னு பார்த்தோம், வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் அந்த விஷயங்களுக்கு பார்த்துங்க. ஸோ அடுத்த கரண்ட் அடுத்த நாள் பார்த்தீங்களா. தேங்க்யூ ஸோ மச்.